அனைவருக்கும் வணக்கம். உலக புத்தக தின விழாவில் இங்கே குழுமியிருக்கிறவர்களை பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு அச்சய திருதி தொடர்கிறது என்பதால் பெரும்பாலானவர்கள் நகைக்கடையிலே தான் குழுமியிருப்பார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அச்சய திருதியை வெல்லுகிற அளவுக்கு இங்கே நூலகத்தில் குழுமியிருக்கிற வாசகர்களை பார்க்கிற போது நிஜமாகவே நான் இரும்போது எய்துகிறேன். உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஐயா சா தமிழ்ச்செல்வன் அவர்கள், ஐயா அழகிய பிறவன் அவர்கள், இயக்குனர் கருப்பழனியப்பன் அவர்கள், ஐயா பி அரசு அவர்கள் மற்றும் ஆயிஷா நடராஜன் அவர்கள், இங்கே இருக்கிற அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இலக்கிய விழாக்களில் பேசுவதற்கு ஒரு ஸ்தாயியில் பேசணும். அது கவியரங்கங்களில் பேசுகிற மாதிரியோ அல்லது மேடை பேச்சுகளில் பேசுகிற மாதிரியோ பேசிவிடக்கூடாது. இலக்கிய கூட்டங்களில் பேசுவதற்கென்று ஒரு டெசிபல் இருக்குது, அதை தாண்டி பேசிடக்கூடாதுங்கிற அச்சமெல்லாம் நமக்கு உண்டு. அந்த வகையில் இந்த இலக்கிய கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பு ஓரளவுக்கு இவங்க அந்த கதையை நூலை கொடுத்தார்கள் என்றால் அந்த கதையை படித்துவிட்டு வரலாம் என்றால் நான் வந்து தினமும் நிகழ்ச்சிக்கு வந்துடணும் நிகழ்ச்சிக்கு வந்துடணுங்கிற மெசேஜ் மட்டும் என்னுடைய புலனத்திற்கு வந்து கொண்டிருக்கும். ஆனால் நூலை மட்டும் அவர் அனுப்பாமலே இருந்தார் எனக்கு. சரி, நூலை அனுப்பவில்லை என்றால் இது மாதிரி இலக்கிய கூட்டங்களில் பேசுவதற்கு ஒரு மரபு இருக்கிறது. அது என்னவென்றால் மாட்டை கொண்டு போய் மரத்திலே கட்டுகிற மரபு. இந்த இத்தகைய மாடு எவ்வளவு பெருமை மிகுந்தது என்றால் இந்த மாதிரி மாட்டை எல்லாம் சொல்லிவிட்டு இவ்வளவு பெருமை மிகுந்த மாட்டை கட்டுவதற்கு மரம் பயன்படுகிறது என்று மரத்திலே கொண்டு வந்து முடிக்கிற ஒரு மரபு இருக்கிறது. அப்படித்தான் செய்ய வேண்டுமோ என்று நினைத்து கொண்டிருந்த சூழலிலே நேற்று அவர் பிடிஎஃப் ஃபைலாக எனக்கு அனுப்பி வைத்தார். அந்த சிறுகதை தொகுப்பை எனக்கு பிடிஎஃப் ஃபைலாக அனுப்பி வைத்தார். அதை பார்க்கிற போது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் நான் இரண்டு கதைகளை மட்டுமே படிக்க முடிந்த ஒரு சூழல் ஏற்பட்டது. எல்லாத்தையும் அப்படி ஓவரால் பார்த்தனனாலும் ரெண்டு சிறுகதைகளை அது ஆறாமரை உட்கார்ந்து படிப்பதற்கான ஒரு சூழல் இருந்தது. இரண்டு சிறுகதைகளை மட்டும் படித்துவிட்டு ஒரு எழுத்தாளரை பற்றி இங்கே பேசலாமா என்றெல்லாம் இல்லை. ஒரு பத்தியை படித்தால் கூட அதில் இருக்கிற அந்த மொழி ஆளுமையை பற்றியும் அதனுடைய அரசியல் பற்றியும் அதில் உள்ள இருக்கிற உள்ளடக்கத்தை பற்றியும் அந்த ஆசிரியரனுடைய தெளிவு பற்றியும் தேர்ச்சி பற்றியும் நம்மால் எளிதாக கண்டுகொள்ள முடியும் என்றே நான் நினைக்கிறேன். ஏன்னா உதாரணமாக ஒரு சின்ன முதல் பத்தியில் ஆரம்பிக்கிற போதே ஆவடியிலிருந்து புறப்பட்ட ஆறுமுகம் அவர்கள் தாம்பரத்தில் இருக்கிற தர்மராஜை சந்தித்தான், அங்கே கூட வந்து குரம்பேட்டையை சேர்ந்த கோவிந்தன் எழுதான் என்று கவி எழுதினான் என்றால் அந்த கதையை நான் மூடி வைத்து விடலாம் என்று பொருள். ஏனென்றால் குறைந்தபட்சம் கதை மாந்தர்களின் பெயரை கூட இயல்பாக யதார்த்தமாக படைக்க முடியாதவனிடத்தில் என்ன யதார்த்தத்தை எதிர்பார்க்க முடியும் என்று ஒரு சிறுகதையை குறித்து ஒரு பத்தியிலே கூட நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படியெல்லாம் இல்லாமல் இவள் பாரதியினுடைய கதைகளை படிக்கிற போது அவரது அரசியல் என்ன என்பது குறித்தும் அவரது தெளிவு என்ன என்பது குறித்தும் அவரது தேர்ச்சி என்ன என்பது குறித்தும் ஒரு மிகப்பெரிய மரியாதை அவர் வழங்குகிறார். அவருடைய அந்த கதைக்கு போவதற்கு முன்பு கதைகள் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நுழைந்தன என்று நான் யோசிக்கிறேன். சிறு வயதில் எனக்கு வந்து கதைகளின் மீது பெரிய நாட்டம் உண்டு. எனக்கு ஆறு சகோதரிகள், ஆறு பேரும் அக்காக்கள். ரெண்டு அக்காக்களுக்கு வந்து நான் கருத்து தெளிவு பெறுவதற்கு முன்பே கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. மீதி நான்கு அக்கா ரெண்டு பக்கமும் எனக்கு இரவில் தூங்கும்போது ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு அக்காக்கள் தூங்குவாங்க. அவர்களுடைய மிகப்பெரிய ஆகப்பெரிய கஷ்டமே ராத்திரியில் எனக்கு கதை சொல்லி தூங்க வைக்க வேண்டும் என்பது தான். அப்படி கதை சொல்லி இரவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் கதைகள் குறைவாக இருக்கும் இல்லையா. கதை சொல்ல முடியாத ஒரு சூழலில் அவர்களே புதிய கதையை உருவாக்கி யூகித்தெல்லாம் கதை சொல்கிற நடைமுறை இருந்தது. அப்படி தான் நான் கதைகளின் வசம் ஈர்க்கப்பட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பிச்சை என்கிற ஒரு மனிதர் இருந்தார். சாத்தனூர் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் வந்து தென்பெண்ணை ஆற்றுக்கு நடுவில் வந்து சாத்தனூர் அணை கட்டுகிற ஒரு காலத்தில் அங்கே கல்லுடைக்கிற தொழிலாளியாக அவர் வந்து எங்கள் கிராமம் பிடித்து போய்விட்ட காரணத்தினால் தென்பெண்ணை ஆற்றம் கரையிலேயே எங்களோடு குடியிருக்க ஆரம்பித்த அந்த நபர் நிறைய கதைகளோடு இருந்தார். எப்படின்னா நிறைய பாலியல் கதைகளும் லட்டு லட்டான கெட்ட வார்த்தைகளை போட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இதனால் வந்து நாங்கள் சிறுவர்கள் எல்லாம் அவர் பின்னாடி வந்து தேன்கூட்டை சுற்றுகிற தேனீக்கள் மாதிரி அவர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்போம். இவனுங்கெல்லாம் எதுக்கு பின்னாடி சுற்றுறாங்கன்னு பின்னாடி அப்பா அம்மாக்கள் கண்டுபிடித்து அவரை சந்திப்பதற்கே தடை விதித்தார்கள். அப்படி வந்து கதை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் திருவண்ணாமலையை சார்ந்தவன், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் திரு பவா செல்லதை அவர்கள் ஒரு தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த கதை சொல்லிகளில் ஒருவர். ஒரு விலை உயர்ந்த கடிகாரத்தை இடது கையிலே கட்டி கொண்டிருக்கிறவர் எப்படிப்பட்ட ஒரு பாவனையோடு பேசுவாரோ அப்படியே தான் அவர் கதை சொல்லுகிற முறை இருக்கும்.
அப்படி ரொம்ப அழகா கையை ஆட்டி ஆட்டி அவர் கதை சொல்லுகிற விதத்தை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். நிறைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க கூட்டங்களில் நானும் முத்துக்குமாரும் அவருடைய வீட்டிலே ஒரு முறை தங்கி இருந்தபோது கூட, நான் பாடலெல்லாம் எழுதிவிட்ட ஒரு சூழலிலே கூட, அவர் வண்ணநிலவனுடைய எஸ்தர் கதையை அவருடைய மொட்டை மாடியிலே வைத்து எங்களுக்கு உருக உருக சொன்னது இன்னும் நினைவு இருக்கிறது.